வணக்கம் நேயர்களே, டிஜேசி டிவிக்காக நான் உங்கள் பிரிஸ்கா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தா, ட்ரிப்ளிகேன் சாலையில் இருக்க புத்தக நிலையம், அதாவது இந்த புத்தக நிலையத்தோட பேர் என்ன பார்த்தா புக் பேலஸ். இங்கே வந்துட்டு நம்ம இந்த புத்தகம் எப்படி விற்பனை ஆகுது அதை பற்றி ஒரு சின்ன ஒரு நேர்காணலில் இங்கே இருக்கிறவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். உங்கள் பேர்? அமிர்தராஜ். சார், இந்த புத்தக ஷாப் எத்தனை வருஷமாக சார் இருக்குங்க? 22 வருஷமாக இருக்கு. 22 வருஷமாக இருக்குன்றீங்க. இப்போது இந்த புக்கோட விலை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த புக்கெல்லாம் எப்படி போகுது, எந்த மாதிரி போயிட்டுருக்கு அதை சொல்லுங்கள் சார். நார்மலாக காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் ரிலேட்டடான புக்ஸு, காம்படிஷன் புக்ஸ் தான் பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் டிஸ்ட்ரிபியூட்டர் லெவலில் தான் ப்ரைஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருந்தது. இப்போது ரொம்ப டல்லாக இருக்குது. முன்ன ஓரளவுக்கு நல்லா போயிருந்தது, கொரோனா டைமில் அதுக்கப்புறம் இதாயிருக்குன்னு சொல்கிறீங்க. காலேஜஸ்லாம் இல்லவே இல்லை. இந்த மாதிரி ஒன்லி காம்படிஷன் எக்ஸாம் பேஸ்டு புக்ஸ் மட்டும் தான் இப்போ சேல் பண்ண முடியுது. மற்றபடி டெக்ஸ்ட் ரிலேட்டடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதெல்லாம் போக வேண்டியது. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான புக்ஸும் இருக்கா சார்? மேஜராக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் மெடிக்கல் காம்படிஷன் ஸ்கூல் புக்ஸ் நாங்கள் பண்ணுறதில்லை. இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கஸ்டமர்ஸ் வராங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அந்த மாதிரிலாம் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. நேற்று பரவாயில்லாமல் இருந்தது, வாக்கிங்ஸ் நிறைய இருந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. பேஸ்ட் ஆன் த டே தான் இன்றைக்கி நல்லாயிருக்கும்னு சொல்லவே முடியாது இப்போ. ஓகே சார், தேங்க்யூ சார். ஒளிப்பதிவாளர் ஐஸ்வர்யா அனுஷ்டுடன் நான் உங்கள் பிரிஸ்கா.